ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏபிளர் ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. பிக் பாஸ் சீசன் 5 முடிஞ்ச உடனே பிக் பாஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடிடி டிஸ்னி ஹாட்ஸ்டார் பிளஸ்ல மட்டும் டெலிகாஸ்ட் ஆகிற இந்த பிக் பாஸ் அல்டிமேட்ல 14 கண்டஸ்டன்ஸ் கலந்துகிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த 5 சீசன்ல வந்த சில கண்டஸ்டன்ஸ் தான் இந்த அல்டிமேட் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சீசன் 1ல இருந்து ஸ்னேகன், சுஜா, ஜூலி, சீசன் 2ல இருந்து பாலாஜி, ஷாரிக், சீசன் 3ல இருந்து அபிராமி, வனிதா, விஜயகுமார், சீசன் 4ல இருந்து பாலா, சுரேஷ், அனிதா, சீசன் 5ல இருந்து தாமரை, ஸ்ருதி, நிரூப் அண்ட் அபிநய் இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிக் பாஸ் அல்டிமேட். இந்த வீக் ஷாரிக் தான் கேப்டனா இருந்தாரு. இந்த வாரம் சுவாரஸ்யமாகவும் கலகலப்பாகவும் அந்த சமயம் சில நேரம் வந்து கொஞ்சம் அடிதடியாகவும் இருந்துச்சு. வனிதா விஜயகுமார் காஃபி பவுடர் கொடுக்கலன்னு பெரிய போராட்டமே பண்ணாங்க. ஜூலி இந்த சீசன்ல கொஞ்சம் பாசிட்டிவா தெரியறாங்க. ஸ்னேகன் சைலண்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. பாலாஜி முருகதாஸ் கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருக்க மாதிரி தெரியுது. அனிதா எமோஷனல் ஆகாம கிளியரா பேசுறாங்க. இது ஃபர்ஸ்ட் வாரம்ங்கிறதுனால ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டும் மத்த எல்லார பத்தியும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரப்போற வாரத்துல எப்படி எப்படி டாஸ்க் கொடுக்கறாங்க அண்ட் எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். அண்ட் இந்த வாரம் எலிமினேட் ஆக போற கண்டஸ்டன்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி. அவர் நிறைய டபுள் மீனிங் டயலாக்ஸ் பேசிட்டு இருந்தாரு. மேபி அதனால கூட அவர் எவிக்ட் ஆயிருக்கலாம். அபிநய் அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி தான் லீஸ்ட் ஓட்ஸ்ல இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி இந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டாரு. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிளர் ஹெச்டி கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.